அந்த தொகுதியை தன்னுடைய மகனுக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணார் கே என் கடைசி வரைக்கும் இவங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டாங்க நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம் நாங்கள் அதிமுகவை சேர்ந்துருவோம் சொல்ல ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் ரெண்டு தொகுதிக்கு பதிலாக ஒன்று கொடுத்தா போதும் ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுங்க ராஜ்யசபா சீட்டு கொடுங்க ஒன்று கொடுத்தா போதும்னு சொல்லி அதை இந்த ஒன்று திருச்சின்னு உறுதியாக வாங்கினாங்க இல்லையா அதில்னால் கே நேருடைய பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூரில் பாரிவேந்தரோட போட்டி போட வேண்டிய கட்டாய் ஒரு டஃப்பான ஒரு டஃப் ரொம்ப டஃப் வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டார் அதனால கே என் ரொம்ப கோபம் அவர் இவர் அந்த மேடையிலே அவமானப்படுத்தினார் இவர் அழுதார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் மதிமுகவுக்கு அதனால் வாய்ப்பு கொஞ்சம் குறையுது இருந்தாலும் அந்த தொகுதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்